வணக்கம் மக்களே, இது உங்கள் கே வியூஸ். கழுமரத்துக்கு பக்கத்தில் அவனை கொண்டு வந்ததும் அங்கு கூடியிருந்த கூட்டத்திலிருந்து முதலில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் முதலியவர்களை அப்புறப்படுத்தினார்கள். அவனுடைய கைகளை பின்கட்டாகவும் கால்களை பின்பக்கம் மடித்து கட்டி அவனை தூக்கி கழுமரத்தின் நுனியில் உட்கார வைத்து அழுத்தினார்கள். கழுவின் நுனி ஊசி அவனுடைய அபானத்துக்குள் புகுந்து பின்கழுத்தின் பிடரி வழியாக வெளியே வந்தது. அந்த வினாடியில் அவனது உடம்பு நடுங்கி துடித்தது. மலமும் இரத்தமும் அபானத்தின் வழியாய் கசிந்தது. கண்டத்திலிருந்து ஒரு பயங்கர ஓலம் வெளிவந்தது. சில வினாடிகளிலேயே இவ்வளவும் நடந்து முடிந்து விட்டது. கழுமரத்தின் நுனி அவன் தலைக்கு மேல் ஒரு மூலம் நீட்டிக் கொண்டிருந்தது. அவனுடைய கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து விட்டு விட்டார்கள். தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவன் கழுமரத்தின் குறுக்கு விட்டத்தில் உட்கார்ந்து கால்களை தொங்கப்பட்டுக் கொண்டு தலையை கவிழ்ந்து தரையை பார்ப்பது போல தெரிந்தது. கையில் வேல்கம்புடன் இரண்டு காவல்காரர்கள் மட்டுமே அவனுக்கு பின்பக்கம் நின்று கொண்டிருந்தார்கள். இப்படி நிலையில் உள்ளவனின் பார்வையில் படக்கூடாது என்பது பெரியவர்களின் அனுபவச் சொல். இந்த சமயத்தில் அவன் எது சொன்னாலும் பலிக்குமாம். அவன் பார்வை ஊரின் மேல் படாமல் இருக்க மறுபுறம் பார்த்து இருக்கும்படியாகத்தான் கழுவேற்றுவார்கள். இரண்டு நாட்கள் யாரும் அந்த பக்கம் வராதபடி காவல்காரர்கள் பார்த்து கொண்டார்கள். ராத்திரி நேரத்தில் ஊருக்குள் பயங்கரமான அமைதி குடிகொண்டது. அந்த குளிர்ந்த வேளையில் அவன் கூக்குரலிடும் கோரமான சத்தம் பயமாக இருக்கும். தண்ணி, தண்ணி, ஐயா, கொஞ்சம் தண்ணியாவது கொடுக்க மாட்டியலா என்று கதறுவான். காவலாளிகளில் ஒருவன் ஊருக்குள் வந்து கேட்டான். அவன் தண்ணி தண்ணின்னு கேட்கானே, கொடுக்கலாமா? தண்ணியா? அவனுக்கெல்லாம் சேர்த்துதான் அந்த பொம்பளை தண்ணி குடிச்சு செத்தாளே, இவனுக்கு என்ன தண்ணி என்றார்கள். கோவிந்தப்ப நாயக்கரிடம் வந்து கேட்டார்கள். தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கப்படாதுன்னு யார் சொன்னா? கொடு, இந்த சமயத்தில் அவன் என்ன கேட்டாலும் கொடுக்கணுமே, ஓடு ஓடு என்றார். காவல்காரன் ஓடி விடலைப்பனையில் ஒரு ஓலையை வெட்டி பட்டை பிடித்து அதில் மண்பானையிலிருந்து குளிர்ந்த தண்ணீர் ஊற்றி அவனுடைய வாயருகே நீட்டினான். ஆவலோடு அப்படியே அதில் வாய்ப்பதித்து உறிஞ்சி குடித்தான். ஆனால் அவன் நினைத்தது அளவு தண்ணீரை குடிக்க முடியலை. அவன் தாங்க முடியாத துக்கத்தினால் அழுது கொண்டே சொன்னான். அது யாரையோ பார்த்து யாருக்கோ சொன்ன மாதிரி இருந்தது. டே பாவியலா, கொலை செய்யாதீங்கடா, பெண் பாவம் பொல்லாததுடா. தன் உள்ளுடம்பில் எங்கோ தாங்க முடியாத வழியினால் அவன் முகம் கோணலாக நெளியும். மூன்றாம் நாள் அந்த வேப்ப மரத்தின் கீழ் வேப்பமுத்து பொறுக்கும் சாக்கில் பச்சேரியிலிருந்து சில பெண் குழந்தைகள் கையில் பனைநார் பெட்டிகளுடன் அங்கே வந்தார்கள். வயதுக்கு வராத ஆனால் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளின் கலகலப்பான பேச்சு குரல்கள் அந்த இடத்தில் நிறைந்த மரண அமைதியை விளக்கியது. அந்த கழுவன் தலையை நிமிர்த்தி பார்க்க முடியவில்லை என்றாலும் கேட்க முடிந்தது. அந்த அவஸ்தையிலும் அவனில் அது ஒரு மாதிரி உண்டு பண்ணியது. ஏ மக்களா, இங்கே வாங்க என்று அழைத்தான். அந்த சிறுசுகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருக்கிட்டு பயந்து காவலாளிகளை பார்த்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தது இதுக்குள் அவன் செத்துப்போயிருப்பான் என்று. அவன் பேச்சை கேட்டு அதில் சிலர் மிரண்டு ஓடினார்கள். ஆனால் திரும்பவும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்து கொண்டு வர எத்தனைத்தார்கள். அவனை கிட்டே பார்க்க அவர்களுக்கு ஆசை. இதற்கிடையில் காவலாளிகளில் ஒருவனான சித்தையா ரொம்பவும் இறக்க சிந்தனையுடையவன். அவனுடைய மரண அவஸ்தையை கண்டு, எப்பா, நீ யாரையாவது கடைசியா பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு, சீக்கிரம் ஏதாவது செய்கிறோம் என்று அன்போடு கேட்டான். இந்த இதமான வார்த்தைகளுக்கும் அன்பும் அந்த கழுவனின் மனசை தொட்டது போலும். அவன் கண்களில் இருந்து தாரை தாரையாய் நீர் வடிந்தது. தனது தலையும் கைகளையும் உயர்த்த முடியாத அந்த நிலையில் கண்களை இருக்க முடி கண்ணில் உள்ள நீரை பிழிந்துவிட்டு சித்தியாவை பார்த்து அழுது கொண்டே அன்பாக சிரிக்க முயன்றான். உதடுகளும் மூக்கும் துடித்தனவை தவிர அவனது சிரிப்புக்கு அவை ஒத்துழைக்கவில்லை. பிறகு அவன் ஏதோ பேச முயன்றான். தொண்டையில் கபம் கட்டியதால் சரி செய்ய கஷ்டப்பட்டான். சாவு தன்னை நெருங்கிவிட்டது என்பதை வெகு சீக்கிரமே அறிந்தான். ஏ மக்களா, இங்கே வாங்க என்று சிரமப்பட்ட அந்த பெண் குழந்தைகளை தன்னிடம் அழைத்தான். இது அவர்களுக்கு பயமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது. அந்த காவலாளிகளின் முகத்தை பார்த்தார்கள். சித்தியா அவர்களை பார்த்து, ஏ பிள்ளைகளா, இங்கே வாங்க, சும்மா வாங்க, நாங்கள் இருக்கோம், பயப்பட வேண்டாம் என்று கூப்பிட்டான். தயங்கிக் கொண்டே அவர்கள் அவனை நெருங்கி வந்து பார்த்தார்கள். கிட்டே வந்ததும் அவர்களை அவனால் பார்க்க முடிந்தது. அதிலுள்ள ஒரு பெரிய பெண் பிள்ளையிடம் அவன் சொன்னான், என் மக்களா, நான் சாக போறேன், எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வழி பொறுக்க முடியல, என்னை சுற்றி வந்து கும்மியடிச்சு சாமி மேலே ஒரு பாட்டு பாடுங்க என்று இறக்கத்தோடு அவர்களை மன்றாடினான். அந்த பிள்ளைகள் முதலில் தயங்கினாலும் காவலாளிகளின் உற்சாகமூட்டுதலின் பேரில் சம்மதித்து வேப்பமுத்துகள் அரைகுறியாக நிரம்பிய சிறிய பனைநார் பெட்டிகளை கீழே வைத்துவிட்டு அந்த கழுமரத்தை சுற்றி வந்து கைகொட்டி குனிந்தும் நிமிர்ந்தும் பாடினார்கள். மாரியம்மன் கோவிலில் மாவிளக்கு ஏற்றி வைத்து அந்த மாவிளக்குகளை சுற்றி வந்து கும்மியடித்து பாடுகிற பாடல் அது. அவர்களுக்கே உரிய உச்சரிப்பில் அவர்களுக்கே உரிய கற்பனையில் அந்த பாடல் வந்தது. மாரியம்மன் கோயிலில் மாவிளக்கு 100, மஞ்ச பிள்ளைய 100, தரம் பார்த்து கும்மி அடிக்கிற தண்டு பெண்டுக 100, தண்டு பெண்டுக 100, மாறி பிறந்தது மாநாடு, மாறி பிறந்தது மாநாடு, மாறி மக்க பிறந்தது காஞ்சிவனம், காஞ்சிவனத்தில் பிறந்தவர் கண்ணோட்டம் பாரம்மா முத்து மாறி, ஆத்து மணல சீராக்கி அவரங்காய கறி சமைச்சு மின்னட்டம் பூச்சிய விளக்கேத்தி வேடிக்கை பாரம்மா முத்து மாறி, பாவ பறந்தத பாத்தியாலா, பாவ பறந்தத பாத்தியாலா, பாவ பத்தி கேட்டியாலா, அத்தனை பேருக பத்தினி பொண்ணுங்க பாடி கும்மி அடிங்கடி, பாடி கும்மி அடிங்கடி.
சுர படந்தத பாத்தியால சுர சுத்தி பறந்தத கேட்டியால அத்தனை பேருக பத்தி பத்தினி பண்ணுக பாடி கும்மியடி அடி கோவ படந்தத பாத்தியால கோவ குந்தி படந்தத கேட்டியால கோவக்கிளிக்கும் குத்துற காலிக்கு கொத்து சரப்பலி மின்னாலு அஞ்சு களஞ்சிக்கு மிஞ்சி கட்டி ஆயிரம் களஞ்சிக்கு அரும்பி கட்டி காலிலே பட்டா கலகலக்கும் கன்னி களியாத பத்திரகாளி ஆலையில போல் அடிவயிறு அசந்தனத்தீல புரிவக்கட்டு சோழக்கிளி போல என் பிறவிக்கு சொந்த கிராமம் கோடல்லும் அம்மா பிறந்தது அயோத்தி அம்மா சட பிறந்தது சதுரகிரி வேம்பு பிறந்தது வேனகிரி நாங்க விளையாட வந்தது கோபல்லோம் செங்கலுத்த கடங்குக்குள்ளே நாங்க சீரக சம்பா விளைய வச்சோம் இப்போ பச்சை கிளி வந்து கெச்சாட்டம் போடுது பரந்தடிங்கடி தோழி பண்ணே. அந்த பாடலையும் கும்மியும் அவன் சரியாக கேட்டு அனுபவித்தானோ என்னவோ அந்த குழந்தைகளின் கூட்டு குரலினோட பாடலோடு வரும் வார்த்தைகள் அவன் என்னவோ செய்தது என்பது மட்டும் நிச்சயம். சத்தம் குறைந்த முனகளுடன் அவன் கஷ்டத்தோடு முனகினான். அவன் மனக்கண் முன்னால் வீரப்பாதையோடு நிற்கும் மாரியம்மனின் திரு அருள் வடிவம் வந்து தோன்றியது. காலமெல்லாம் உடம்பை வளர்த்து முறித்து சரீரத்தை பிழிந்து பாடுபடும் தன் மக்களையெல்லாம் அவன் நினைத்தான். அவனது தாய் சொல்லுவாள், பாவி உனக்கு இறக்கம் இல்லையாடா, என் எலும்ப சந்தனமா அரைச்சி அரும்பாடுபட்டு உன்னை வளர்த்தனேடா, பத்த தாயை கை நீட்டி அடிக்கையடா பாவி என்று கதறுவாள். அவன் முதலில் திருடு கற்றுக்கொண்டது வீட்டில். விளையாட்டுப் பருவமான பாலப்பருவம் முடிந்தவுடன் அவன் மற்றவர்களைப் போல் உழைக்க கலனிக்கு செல்லவில்லை. சோம்பேறியாக ஊரை சுற்ற ஆரம்பித்தான். வீட்டில் ஆள் இல்லாத போது வந்து ஆக்கி வைத்திருக்கும் உணவை தின்பான். இப்படியாக குடும்பத்திலேயே அடுத்தவர்களின் உழைப்பை தின்ன தொடங்கினான். பெற்றவரும் மற்றவரும் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கவில்லை. பூக்கிரிகளுடன் சேர்ந்து கொண்டு வாடாவளியாக அலைந்தான். சூதாடுவதும் கஞ்சா பழக்கமும் வந்தது. வீட்டில் உள்ள சாமான்களை ஒவ்வொன்றாக எடுத்து கொண்டு போக ஆரம்பித்தான். மூர்க்க குணம் வந்துவிட்டதால் தடுத்துச் சொல்பவர்களை அடிக்கத் தொடங்கினான். இவன் கொடுமை பொறுக்க முடியாமல் ஒரு நாள் உற்றாரெல்லாம் ஒன்று கூடி செய்த முடிவின்படி அவனை பிடித்து கட்டி வைத்து உதைத்தார்கள். அதே நிலையில் மூன்று நாள் அவனை பட்டினி போட்டனர். பிறகு அவிழ்த்துவிட்டு நாயே ஓடிப்போ என்று துரத்துவிட்டனர். கோபல கிராமத்து மக்களும் அதன் சுற்றுப்பட்டிகளில் வசிக்கும் மக்களும் இந்த கள்ளிக்காட்டையும் முள்வனத்தையும் திருத்தி நிலங்களை மீட்டி அல்லும் பகலும் அனைவரும் அரும்பாடுபட்டு உழைத்ததா அவனுக்கு தெரியாது. இப்பொழுது பூமாதேவி மஞ்சள் குளித்து மலர்ந்து சிரிக்கிறாள். கோவை படர்ந்திருந்த காட்டிலே இப்பொழுது பாவையும் சுரையும் பற்றி பறந்து மக்களுக்கு பலன் தருகிறது. ஆனால் இன்னும் இந்த கோபல்ல கிராமத்தில் நெல் விளையவில்லை. அது எங்கோ உள்ள தீரவாசத்து உழைப்பாளி மக்களின் பாடல். அது இங்கே வந்து இந்த பாடலோடு எப்படி ஒட்டியது என்று தெரியவில்லை. அவனுக்கு தான் பிறந்த தீரவாசத்தின் ஞாபகம் வந்தது. இதே மாதிரியான மக்கள் தான் அங்கேயும். செங்கல் இருக்க மண்ணை எல்லையை சாதாரண பெட்ரோல் காட்டை திருத்தி சீரகஸ்தம்பான் நிலை விளைய வைத்தவர்கள். இப்பொழுது அந்த பெட்ரோல் காடு கலனியாகவும் சோலையாகவும் மாறி கிளிகள் வந்து கெச்சட்டம் போடுகின்றன. அந்த உன்னதமான உழைப்பாளி மக்களின் மத்தியில் இவன் ஒரு கலையாக நிறைத்தவன். உடலை வளைத்து வேலை செய்ய சோம்பி பிறர் பொருளை கொள்ளை கொண்டு இதுவரை ஜீவித்து வந்த அசல் புல்லுருவி இவன். தன் மரணத்தின் எல்லையை தொடும்போது இவனுக்கு இதுவெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து வந்து போகிறது. உழைப்பாளி மக்களுடைய சந்தோஷம் அந்த பாடலிலே வந்து துள்ளி குதித்து கும்மியடிக்கிறது. அந்த பேரானந்தத்தின் மத்தியில் இவன் உடன் பிறந்த உற்றார் பெற்றோர் அனைவரிலிருந்தும் தனிமைப்பட்டு இங்கே வந்து இப்போது மரணமாகிக் கொண்டிருக்கிறான். சாவுக்கு முன்னதாக வரும் ஒரு பிரகாசமான திருச்சி அவனை வந்து தொட்டது. அந்த குழந்தைகளை அவன் ஆவலோடு பார்த்தான். கழுமரத்திலிருந்து துள்ளி குதித்து அவர்களுடன் கலந்து கொள்ள நினைத்தான் போலும். அவனுடைய உடம்பு பலமான ஒரு ஒழுக்குளுடன் துள்ளியது. அவ்வளவுதான், அந்த அவஸ்தையிலிருந்து நிரந்தரமாக விடைபெற்றுக் கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்துதான் அவன் செத்துப்போனான் என்று அவர்கள் கண்டார்கள். உடனே காவலாளிகள் அந்த குழந்தைகளை அங்கிருந்து போகும்படி விரட்டினார்கள். விரட்டப்பட்ட குழந்தைகள் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தார்கள். அதில் சில குழந்தைகளுக்கு ராத்திரியே பயந்ததின் காரணமாக காய்ச்சல் வந்துவிட்டதாக பச்சேரியில் போல் பேசிக் கொண்டார்கள். ஒரு பெண் குழந்தை அதே காய்ச்சலில் சில நாள் படித்திருந்து இறந்து போனதாகவும் சொன்னார்கள். மற்றொன்றுக்கு நிலைமை ரொம்ப மோசமாகி கைமீறி போய்விடும் என்ற நிலையில் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த கழுவனுக்கு ஒரு வேண்டுதல் செய்து கொண்டார்கள். அதன்படிக்கு அந்த பெண் குழந்தை பிழைத்து இருந்தால் அதற்கு கல்யாணமாகி பிறக்கும் தலை குழந்தைக்கு கழுவன் என்று பெயர் வைப்பதாக நேர்ந்து கொண்டார்கள். இப்போது அந்த வேப்பன் திருடுவை கிராமத்து மக்கள் கழுவன் திருடு என்று அழைக்கிறார்கள். செத்துப்போன கழுவனை கழுமரத்திலிருந்து உருவி எடுத்து அந்த கம்மாளச்சிக்கு பக்கத்திலேயே புதைத்து அடையாளமாக ஒரு கல் நட்டார்கள். பச்சேரி மக்கள் அங்கே புதைக்கப்பட்ட அந்த இருவரையுமே இப்போது தேவதையாக கொண்டாடுகிறார்கள். பொங்கல் இடுகிறார்கள். தங்கள் பெண் குழந்தைகளுக்கு கம்மாளச்சி என்றும் ஆண் குழந்தை பிறந்தால் கழுவன் என்றும் பெயர் சூட்டுகிறார்கள். தன்னை கழுவில் ஏற்றுவதற்கு முன்னும் கழுவேற்றிய பிறகும் கூட அவன் தன்னை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் சாதித்து விட்டதால் அந்த சாதனைக்கு கழுவன் சாதனை என்ற பிரயோகமே புழக்கத்துக்கு வந்துவிட்டது. இப்பொழுதும் கிராமத்தில் ஒரு குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் சாதித்தாலோ அல்லது யாரும் மனதில் உள்ளதை வாய்த்திருந்து எதையுமே சொல்லாமல் சாதித்தாலோ உடனே ஜனங்கள் என்னடா இது கழுவன் சாதனையா சாதிக்கே என்று சொல்லுவார்கள். கோபல்ல கிராமத்துக்கு புது மாதிரியாக முடிந்தது. மேகமே இல்லாத அடிவானத்தில் பழுத்த கோவை பழத்தின் நிறத்தில் கண்கள் கூசாத பிரகாசத்துடன் சூரியன் பெரிய வடிவத்தில் மேலே வந்து கொண்டிருந்தான். மங்கம்மா சாலையிலிருந்து கிராமத்தை நோக்கி வரும் வண்டிப்பாதையில் இரண்டு உயரமான குதிரைகளில் இருவர் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த கிராமத்துக்கு புதியவர்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டு வந்த மொழியும் இந்த நாட்டிற்கு புதியது. கருப்பு நிற குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் கும்பனியை சேர்ந்த ஒரு வெள்ளைக்கார அதிகாரி. வெள்ளை நிற குதிரையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தவர் ஒரு கருப்பு அதிகாரி.
அந்த வெள்ளைக்காரர்களை விட இவர் கம்பீரமாகவும் அழகாகவும் சிகப்பு நிறமாகவும் இருந்தார். வெள்ளைக்கார அதிகாரி உயரமான தொப்பி அணிந்திருந்தார். அந்த தொப்பியின் கீழே காதோரங்களில் செம்பட்டை ஓமங்கள் அடர்ந்த பெரிய கிருதா. கருப்பு அதிகாரி தன் தலையில் ஜருகி பட்டை போட்ட சிகப்பு நிறப்பட்ட துணியாலான பெரிய தலைப்பாகை அணிந்து கொண்டிருந்தார். இவரிடம் கிருதா இல்லை, வளமான திருகிவிடப்பட்ட மீசை, செம்மறை ஆட்டுக்கிடாய் கொம்புகள் மாதிரி தெரிந்து விழுகிற மாதிரியான பெரும் விழிகள் ஆட்களை மிரட்டுகிற மாதிரி இருந்தது. வெள்ளை அதிகாரி தனது பரங்கி மொழியில் கேட்டுக்கொண்டே வந்தார். அவருக்கு அந்த கருப்பு அதிகாரி அதே மொழியில் சொல்லிக்கொண்டே வந்தார். அவர்கள் சூரியோதயத்தை பார்த்ததும் அப்படியே நின்று விட்டார்கள். இந்த சூரியோதயம் ஒன்றை எத்தனை தரம் பார்த்தாலும் சலிப்பதில்லை. அது ஒரு நித்த புதுமை, அன்றளந்த மலர் போல. இந்த கண் கூசாத சூரியனை பூப்படையாத மங்கையை பார்ப்பது போல கூசாமல் பார்க்கலாம். இது சாந்தமுள்ள சூரியன். இந்த நிலையில் உள்ள சூரியனை சில வினாடிகளே பார்க்க முடியும். கொஞ்சம் மேலே வந்துவிட்டால் அப்புறம் பார்க்க முடியாது, உக்கிரமில்லவனாக ஆகிவிடுகிறது. பரவசமான முகத்தோடு அந்த வெள்ளை அதிகாரி சொன்னார், நான் கடலிலும் மலையின் மேலுமே சூரியோதயத்தை பார்த்தவன். இப்படி வெறும் நிலத்தின் மீது ஒரு சூரியோதயத்தை இன்றுதான் பார்க்கிறேன். உன்மீது இது மனத்தை எழுவதாக இருக்கிறது. இப்படி ஒன்றை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. ஆம், இது உண்மையிலேயே அற்புதம்தான் என்றார் கருப்பு அதிகாரி. அவர்கள் கோபல்ல கிராமத்திற்குள் நுழைவதற்கு முன்னால் பாதையின் இருபுறமும் களத்து மெடுகளில் தெரிந்த தீவன பரப்புகளை பார்த்தார்கள். இதென்ன, இவைகளெல்லாம் வீடுகள் தானா? ஜன்னல்கள் வாசல் ஒன்றையும் காணமே. இல்லை ஐயா, இவைகள் வீடுகள் இல்லை, கால்நடை தீவனங்கள். தானிய அறுவடைக்கு பின் விவசாயிகள் இவைகளை கொண்டு வந்து இப்படி அழகாகவும் ஒழுங்காகவும் அடுக்கி விடுவார்கள். ஏன் இதை இவ்வளவு சிரமப்பட்டு கொடுக்க வேண்டும்? நெல் அறுவடைக்கு பிறகு வைக்கோல் போர் குவிப்பதைப் போல குவித்து விடலாமே. ஓ, வைக்கோல் போர் நீங்கள் நினைப்பது மாதிரி வெறும் குவித்து வைப்பு அல்ல, அதிலும் ஒரு ஒழுங்குமுறையும் உண்டு. இந்த கம்பந்தட்டைகளையும் சோழ நாட்டுகளையும் அந்த மாதிரி செய்தால் மழைக்காலத்தில் தண்ணீர் இறங்கி கூடம் வீணாய் மக்கி போய்விடும், கால்நடைகள் தின்ன முடியாதபடி ஆகிவிடும். ஆகவே இவைகளை சரியான நீள அகலத்தில் அடுக்கி அதுக்கென்றுள்ள தட்டுப்பலகைகளால் கட்டி சுவர் போல ஒழுங்குபடுத்தி பிறகு இந்த மாதிரி இருபக்கமும் சாய்ப்பாக இறக்கி சூரிய தட்டைகளால் குத்தி அவைகளை பின்னி சரி செய்து முடிந்து விடுவார்கள். இதனால் காற்றிலிருந்தும் மலையிலிருந்தும் இவைகளுக்கு காப்பு கிடைக்கிறது. அந்த வெள்ளை அதிகாரி தனது குதிரையை நிறுத்தி புதிதாக அடுக்கியுள்ள ஒரு நாற்று படப்பை சுற்றி பார்த்து வியந்து ஆனந்தப்பட்டார். இந்த வெள்ளை அதிகாரி ஆச்சரியப்பட்டது பெருசில்லை. தீரவாசத்துக்காரர்கள் வந்து ஒரு சமயம் ஆச்சரியப்பட்டு சொன்னதை கிராமத்து மக்கள் இன்னும் சொல்லி சிரிப்பார்கள். ரெண்டு தீரவாசத்துக்காரர்கள் வந்து ஒரு படப்பை சுற்றி வந்து பார்த்தார்களாம். என்னத்தையா பார்க்குறீங்க என்று கேட்டார்களாம் இங்குள்ளவர்கள். இல்லை, மேய்ச்சல் முடிஞ்சதும் உள்ளே இருந்து ஆக்கு பிரித்தவன் எப்படி கூடி வெளியே வந்தான்னு பார்க்கும் என்றார்களாம். வீட்டுக்குறை மேய்ச்சல் நடக்கும்போது மேலே ஒருவன் இருந்து கொண்டு ஓலையோ தட்டையோ வைத்து ஆக்கையை ஆக்கை ஊசி நுனியில் உள்ள துவாரத்தில் கோர்த்து உள்ளே குத்திச் செல்வான். கூரைக்கு அடியில் உள்ளே இருக்கும் ஆக்கை பிடிப்பவன் அந்த ஊசி நுனியில் இருக்கும் ஆக்கையை உருவி கொண்டு என்று ஒரு அடையாள ஒளி கொடுப்பான். மேலே உள்ளவன் ஊசியை உருவி கொண்டு நாலு விரல் அகலம் தள்ளி வெறும் ஊசியை குத்துவான். உள்ளே இருக்கும் ஆக்கை பிடிப்பவன் அதன் நுனியில் முதலில் தான் உருவி ஆக்கையின் நுனியை ஊசியின் நுனியில் கோர்த்து அடையாள ஒளி கொடுத்தவுடன் மேலே இருப்பவன் ஊசி இழுத்து ஆக்கையை உருவி இரண்டு நுனிகளையும் இறுக்கி முடிந்து விடுவான். இந்த மாதிரி ஆக்கை பிடித்து முடித்தால்தான் கூரை முகட்டு காம்புகளில் இருப்பு கொள்ளும் சரிந்து விடாமல். இது கூரை மேய்தலுக்கு சரி. படப்புக்கு இந்த முறையை வேறு விதமாக சம்சாரிகள் யோசித்து ஆக்கைக்கு பதிலாக சூரிய தட்டையை உபயோகப்படுத்தினார்கள். படப்புக்கு ஆக்கை அவசியம் இல்லை, அதை உபயோகப்படுத்தவும் முடியாது. இந்த விஷயம் அந்த தீரவாசத்துக்காரர்கள் கண்டார்களா? பாவம், ஆக்கை பிடிச்சதுதான் பிடித்தான், எப்படி வெளியே வந்தான் என்று சொல்லிவிட்டு கூடவே வடையைத்தான் செய்தான், துளையும் தான் போட்டான், நூலை எப்படி கோட்டான் பயல் என்று ஊசி போன வடையை பிட்டு பார்த்து சொன்னவனோடையதும் சேர்த்து சொல்லி சிரிப்பார்கள் இவர்கள். தெருவுக்குள் குதிரைகள் நுழைந்ததும் நாய்கள் குறைப்பதும் சிறியவர்களின் சந்தோஷ அறவரவழியும் கேட்டது. பெண்களும் பெரியவர்களும் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். பலர் செய்து கொண்டிருந்த வேலையும் போட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். கிராமத்தின் சிறிய குறுகிய சந்துகளையும் தெருவியும் கடந்து அவர்கள் கோட்டையார் வீட்டின் முன் வந்து நின்றார்கள்.